வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நான் என்ன என்ன பார்க்க போகிறேன்றது உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் குபேர பொம்மை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குபேர பொம்மையை வச்சாவே நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்ட காற்று வீட்டில் பூசுங்க அது நிச்சயமான உண்மை இது வந்து அலங்காரத்திற்காகவும் குபேர பொம்மையை சில பேர் வீட்டில் வைப்பாங்க கடவுளாகவும் குபேர பொம்மையை சில பேர் வீட்டில் வைப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டு வகையான பொம்மையை பத்தி இந்த விதையில எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த பொம்மை வந்து என்னென்ன இந்த பொம்மை வச்சா என்னென்ன பலன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே வகையான பலன்கள் தான் கொடுக்க போகணும் இந்த பொம்மைகளை எந்த டைரக்ஷன்ல வைக்கணும்ன்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கோங்க அதாவது வீட்டுடைய கிழக்கு திசை தாங்க குடும்பத்தின் அதிர்ஷ்ட புள்ளியா கருதப்படுது எனவே இந்த சிரிக்கும் குபேர பொம்மையை கிழக்கு திசையில் வைத்தால் வீட்டில் ஒற்றுமையும் சந்தோஷமும் கண்டிப்பா அதிகரிக்கும் சரிங்களா கிழக்கு திசை நான் முன்னே சொன்ன மாதிரி கிழக்கு திசை கிழக்கு திசையில் கும்மையுடன் வைப்பதால் குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகள் சச்சரவு வாக்குவாதங்களால் ஏற்படும் மன கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும் கிழக்கு திசையில் வைப்பதால் செல்வம் பெறுவதோடு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூட உதவிடுங்க நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள் கொண்டு வரும் குபேர பூமையை அறை குபேர பொம்மையை அதாவது வீட்டுக்குடிய ஹால் பெட்ரூம் அல்லது நம்ம சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி எங்கு வேண்டாலுமே இதை வைக்கலாம் தென்கிழக்கு திசையில் தான் வைத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் அதிக வருமானமும் கிடைக்கும் இப்போ வந்து இதில் தென்கிழக்கு எதுன்னு நீங்கள் பாருங்கள் எனக்கு சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கிழக்கு இது வந்து மேற்கு இது வடக்கு இது வந்து தெற்கு இப்போது நீங்கள் வந்து குபேர பொம்மையை தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் தென்கிழக்குனா தெற்கு கிழக்கு ஸோ நீங்க வந்து இந்த இந்த பொம்மையை இந்த டேரக்ஷன்ல வைக்கணும் இந்த ரெண்டு கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற ஒரு இடத்துல தான் இந்த தென்கிழக்கு மூலையில குபேர பொம்மையை நீங்க வைக்கணும் அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் அதிக வருமானம்லாம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக கண்டிப்பா இது நிச்சயமா நடக்குது இந்த சிரித்து கொண்டிருக்கும் பொம்மையை பார்க்கும்போது உங்களுடைய மன அழுத்தம் குறையுங்க பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு ஒரு புது நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் புத்த மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை வந்து ரொம்ப கடவுளாகவே மதிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு பொம்மையிலும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குபேர பொம்மை இந்த குபேர பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து காசு இருக்க கீழே இருக்கக்கூடிய காசுகளுக்கு மேலே இவர் அமர்ந்திருப்பார் இவர் பாத்தீங்கன்னா வேற எதுவும் இருக்காது ஆனால் இந்த குபேர பொம்மையில பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆமையோட உருவம் இருக்கும் ஆமையோட உடம்பு இருக்கும் ட்ராகனோடைய முகம் இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம குபேரர் இதுல அமர்ந்திருப்பார் இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன வாஸ்து முறையில வந்து டிராகன் வந்து வீரத்துக்கு வந்து அதாவது சிம்பிள் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க அது வந்து அதுவும் டாட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்க போது புத்தர் வந்து அது மேல உக்காரதுனால உங்கள் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு வெல்த் அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றது வந்து தான் இந்த லாஃபிங் புத்தா குறிக்கிடுது ஸோ இதுவும் சக்தி தான் அதை விட சக்தி வாய்ந்தது இது போன்ற சிலைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நீங்க கேர்ஃபுல்லா வாங்கணும் ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சிலைகள் தான் கிடைக்கும் இதுவும் நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட இது மிகவும் நல்லதுங்க ஸோ இந்த ரெண்டு சிலையை நல்லா பார்த்துக்கோங்க இதை நீங்க எங்க கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வைங்க இது வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் சந்தேகமோ உங்களுக்கு வேண்டாம் இதை வந்து இந்த நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் வச்சு சில விஷயங்களுடைய பார்த்து சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க அப்படி வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுங்க இது வந்து நமக்கு அது வந்து நமக்கு வந்து ஒரு கெடுதலான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் இந்த லாஃபிங் புத்தாவை தயவு செய்து யாரும் கிண்டல் பண்ண வேண்டாம் இதை வந்து சரியான ஒரு முனைய நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க ஓகேங்களா இதை இந்த டைரக்ஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போதே வந்து இதை ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன் நீங்களும் அதை சர்ச் பண்ணும்போதே வந்து இதை ட்ராகான் அப்புறம் வந்து ட்ரேகன் அண்ட் டாட்டாய்ஸ் வித் லாஃபிங் புத்தா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படி லிங்க் கிடைக்கலன்னா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன் ஓகேங்களா சர்ச் பண்ணி இதுலேருந்தா வேறு ஏதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இதை நம்ம பதில் வர காத்துக்கிட்டு இருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்